எந்த மீன் மேலே வந்து ஈக்கல் உட்காரலையோ அது வாங்காதீங்க ஈக்கல் உட்கார்ந்து மீன் வாங்க வாங்கக்கூடாது ஏன்னா அதில் அந்த ஃபார்முலின் வாசம் வந்து நமக்கு தெரியாது ஈக்கு தெரியும் ஈக்கு தெரியும் நல்ல ஃபிஷ்ஷாக இருக்குன்னா இப்படி வந்து நீங்கள் ஒன்றும் கிடையாது ஒரு ஃபிஷ்ஷை எடுத்து இப்படி இப்படி பிடிச்சி பார்க்கலாம் ஜஸ்ட் அப்படி ஹோல்ட் பண்ணினீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு வந்து இப்படி பெண்ட் ஆகக்கூடாது ஏன்னா இப்படி சென்ட்ராக எடுத்து நீங்கள் பார்த்து அந்த ஃபிஷ் வந்து சென்டராக ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா அந்த ஃபிஷ் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம் மூணாவது நீங்கள் இப்படி ஃபிஷ் இருக்குன்னா அது வந்து இந்த பிஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இப்படி

நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா ரத்த மாதிரி இருக்காது அந்த கலரு கையில் ஒட்டிக்கும் குங்குமம் கலர் இருக்கும் இல்லைங்களா அது ஈஸியாக ஒட்டிக்கும் அதில் நீங்கள் வந்து இது பேல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விட இந்த கில்லை வந்து இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி இப்படி பண்ணி இப்படி பார்த்தீங்கன்னாவே இந்த வரும் அடுத்தது வந்து மீன்களோட கண்கள் கண்கள் பார்த்தீங்கன்னா வந்து இட் ஷுட் பி வெரி கிளியர் இது பார்த்தீங்கன்னா இந்த மீனில் பார்த்தீங்கன்னா கண் பாருங்கள் கிளியராக இருக்குது ஸோ இந்த மீன் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் நம்ம வந்து பார்க்குறப்ப வாங்குறப்பவே நம்ம இந்த மாதிரி க்ளீனாக இருக்காதுன்னு அந்த ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம் இதில் கலங்கி இருந்ததுன்னா தயவுசெய்து அந்த மீன் வேண்டாம் பழைய மீன் தான் அர்த்தம் இந்த கண்கள் வந்து இந்த ஒரு மாதிரி இது மாதிரி ஆகிடும் உங்களாக கலங்கிடும் அது மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் பாருங்கள் இப்போ நீங்கள் டிப் பண்ணி பாருங்கள் போதும் ஆமாம் திருப்பிரி போட அதில் இது இப்போ அப்படியே குழியாக உள்ளே போச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மீனை வந்து நீங்கள் தொடவே தொடாதீங்க வந்துடலாம் இதில் குட்டி குட்டி டிப்ஸ் தான் இது மெயினாக அடுத்தது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் நாங்கள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கிட்ஸ் இருக்குது எங்கள் கிட்டே ஃபார்மலின் போட்டது வந்து நம்ம சாதாரணமாக கண்டுபிடிக்க முடியாது அவங்கள சீக்கிரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி எங்ககிட்ட ஸ்ட்ரிப் இருக்கும் இந்த இந்த ஸ்ட்ரிப் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ஃபிஷ்ஷோட கில் எடுப்போம் ஓகே கில்லு எடுத்துகிட்டு இப்படி தடவிடுவோம் இப்படி தடவிட்டு நாங்கள் இந்த இந்த சொல்யூஷன் இருக்குது பாருங்கள் இந்த சொல்யூஷனை வந்து நாங்கள் போட்டு பார்ப்போம் அதுதான் டெஸ்ட்டு நாங்கள் பண்ணுவோம் ஓகே ஆமாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலராக மாறிவிடும் நிறைய okay. கிடைக்குது uh, <laughs> <laughs>